Hi guys, welcome to the Vamps Gaming and இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல மொத்தம் 75 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் நமக்கு வேண்டப்பட்ட எல்லா டீம்ஸ் வந்திருக்காங்க. கிரிராஜ், டி ஆர்டிஎக்ஸ், கைரோ, காட், ஈட் மை புல்லட், அபிரான், மனோஜ், குக்குட்டிமா, சந்திர தினேஷ், டியா ஸ்காட், கே சிக்ஸில் ராஜா, கே சிக்ஸில் ராஜு அண்ட் மகாதீர், அவங்க ஸ்காட், வெட்டுவேல் ஸ்காடு, எஃப்பிஐ ஏஜென்ட் அண்ட் கேடிஎஸ் சங்கர் வேம்ப் ஸ்காட் வந்திருக்காங்க அண்ட் டிஎன் கோகுல் ஸ்காட் வந்திருக்காங்க, எம் ஃபோர் ஸ்காட் வந்திருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் காய்ஸ் அண்ட் என்எஃப்சி ஸ்காட் வந்திருக்காங்க. ஸோ ஃப்ளைட் ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜார்ஜாபுல் டு நோவா போயிட்டுருக்கு. மிடில் ஆஃப் தி மேப் தான். ஸோ இதில் எப்படி வேணால் எங்கே வேணால் போகலாம், லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் இங்கே வந்து ஜார்கி பக்கம் யாரை போகிறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ டோட்டலி 75 பீப்புள் போ ஃப்ளைட்டில் ஆன்போர்டு. ஸோ ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்ச் பக்கம் போகிறாங்க, டீம் நம்பர் 11. அண்ட் இன்னொரு டீம் அங்கே ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சிட்டிக்கு ஏற போகிறாங்களா, சிட்டி பக்கம் யாருமே போகலையே இன்றைக்கி, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, டிஎன் கோகுல் அண்ட் டீம் வந்துட்டு ரோசாக்கு போகிறாங்க. அண்ட் இன்னொரு டீம், ரெண்டு டீம்ஸ் அங்கே லேண்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் டிஎன் அமன் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கம் போகலாம். ஸோ எல்லோரும் இப்போ வந்துட்டு அவங்கவுங்க பிளேஸை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ நோவா மிலிட்ரி பேஸ் யாராக போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிங் அமன் அவங்க டீம் வந்துட்டு கட்கா போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் செஸ்ட்ரேஞ்சர் எஸ்கே ஸ்குவாட் வந்துட்டு இங்கே போயிட்டாங்க, போச்சினிக்கு போயிட்டாங்க. அண்ட் வேம் டீம் எங்கே போயிருக்காங்க, அவங்களும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு போச்சினிக்கு தான் போயிருப்பாங்க. அண்ட் ஷவர்னியில் பார்த்திங்கன்னா மூணு டீம், ஒன்று மிலிட்ரி ஷூட்டிங் ரேஞ்சிலையும் ரெண்டு டீம் ஷவர்னிக்கு போயிட்டுருக்காங்க. அண்ட் கோகுல் ஸ்குவாட் வந்துட்டு இனிஷியலாக பார்த்துருவோம். அண்ட் இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இறங்கணுன்னா ஃப்ளைட் நடக்குது. எம் ஃபோர் வர்சஸ் டிஎன் கோகுல். எம் ஃபோரில் பார்த்திங்கன்னா ஹரி நாக்கு, சஞ்சீவ் நாக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் நாக்கு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷேடோ விக்கி நாக்கு. ஸோ எம் ஃபோர் விக்கி மட்டும்தான் இருக்கார். பாவத்தை அவர்கிட்டையும் கண்ணு ஒன்றும் ஆப்படல இது வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டீம் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறது அண்ட் முடிச்சிட்டாங்க. எம் ஃபோர் டீம் இறங்கினோடனே கன் ஃபைட் எடுத்து டிஎன் டீம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஸோ டிஎன் டீம் இங்கே ஒரு ஃபைட் எடுக்க, இந்த கொச்சினிக்கில் வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். கொச்சினிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3 ஸ்குவாட், 4 ஸ்குவாட் இருக்காங்க. டீம் நம்பர் 12 அங்கே தான் இருக்காங்க. ஸோ டீம் நம்பர் 12 யார், அவர் சோலோவாக இருக்கார் ஹர்ஷ். அண்ட் கோபி கார்த்தி இங்கே தான் இருக்காங்க. அண்ட் கோபி கார்த்தி பக்கத்தில் கேடிஎஸ் சங்கர் இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு அவங்க டீம் இருக்காங்க. ஸோ காட் டீமில் ஈட் மை புல்லட் எல்லோரும் இந்த பக்கம் தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உள்ளது. அண்ட் ஏஃப்ஆர்இ வந்துட்டு அவங்க புஷ் பண்ணிட்டார், ஆல்மோஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப் கேட்டிருக்கோம், அதான் கொஞ்சம் வந்துட்டு டிலே பண்ணுறாரு. ஓகே, அவர் பக்கத்துலேயே வந்துட்டு டிஎன் கேட் இருக்காங்க. டிஎன் கேட் இந்த பக்கம், அந்த ஏஃப்ஆர்இ அந்த பக்கம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இவர் இந்த பக்கம் ஓகே உள்ளே போகிறாங்க. ஸோ மேலே ஏறுறாங்க. ஸோ டிஎன் கேட் அந்த பக்கம் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ரேஞ்சர் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டுருக்காரு. ஸோ எப்போ வேணால் வந்துட்டு ஒரு கிரானைட் ஓகே காக்டெயில் எடுக்கிறாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரேசி தரணிக்கு கொஞ்சம் அடி விடுது. கிரேசி தரணி கையில் பிஸ்டல் M16 ரெண்டு வச்சுருக்காரு, ஒன்றுக்கு ரெண்டாக தாராளமாக வச்சுருக்காரு. ஸோ காட் டீம் வந்துட்டு இப்போ கேடிஎஸ் சங்கர் டீமோட இப்போ ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேடிஎஸ் சங்கர் இந்த பக்கம் ஹெல்மெட் இல்லாமல் தில்லாக வந்து நிற்கிறாரு. அண்ட் ஈட் மை புல்லட் அண்ட் ஏஃப்ஆர்இ உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். டிஎன் கேட்லாம் வந்துட்டு ரவுண்டப் பண்ணிட்டாங்க, உள்ளே ஏறினா தைரியமாக செய்யலாம். அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜபாண்டி இந்த பக்கம் ஃப்ளாங்க் அடித்து வராங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் ரேஞ்சிலும் ஃப்ளாங்க் அடித்தாச்சு. ஏஃப்ஆர்இ வந்துட்டு இங்கேருந்து பார்த்துட்ருக்காரு யார் யார் எங்கேருந்து வரான்னு. டிஎன் கேட் பக்கத்தில் இருக்க நோட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அண்ட் ரவி அணு அவங்க வந்துட்டு இருக்காங்க. ரவி அணுக்கு அடித்தாங்க பாருங்கள், ஈட் மை புல்லட்டு. ஓகே, சூப்பர் டேக் இங்கேருந்து. ஸோ இங்கே மரண அடி வந்துட்டுருக்கேங்க.
ஸோ கிரேஸ் இதானி வந்துட்டு உள்ளே புஷ் பண்ணுறாரு. அண்ட் இந்த பக்கம் டிஎன் கேட்ட பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஈட் மை புல்லட் எந்த பக்கம் பார்த்துருப்பாரா அப்படின்றது தெரியல. ஓகே பார்க்கலாம். இந்த பக்கம் ரிவே எடுத்துட்ருக்காங்க, ரிவே எடுத்துருவாங்க. ஓகே ரிவே எடுத்தாச்சு. அப்போ கிரேஸி தரணி வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. அண்ட் கிரேஸி தரணிக்கு நல்ல அட்டாக் இருந்துச்சு அந்த பக்கம் இருந்து. ஸோ இந்த ஈட் மை புல்லட் அண்ட் டீம் வந்துட்டு ஓகே செஸ்ட் ரேஞ்சர் அந்த கேப்பில் அவரை பிடிச்சி விட்றாங்க பாருங்கள் கிரேஸி தரணியை. ஸோ கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே கன்ஃபார்மே பண்ணிட்டார் செஸ்ட் ரேஞ்சர். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் மட்டும் இங்கே பொறுமையாக அங்கே பொசிஷன் பார்த்துட்ருக்காரு. இவத்து ஏகேஎம் ஷார்ட் கன் நினைக்கிறேன். ஆமாம் வேறு எங்கே என்ன ஆச்சு, ஏஎஃப்ஆர் பக்கத்துலேயே இருக்காரு டிஎன் கேட் ரொம்ப நேரமாக. இது வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. அண்ட் இப்போது கொஞ்சம் வந்துட்டு மூமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீட் மை புல்லட் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டே போகிறாங்கய்யா. அண்ட் ஹீட் மை புல்லட் உள்ளே போயிட்டார். ஓகே ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஏஞ்சிருந்து அடிக்கலாம். அண்ட் ஏஞ்சிருந்து அடிக்கிறாரா, அடித்தே போட்டாரியா டிஎன் கேட். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு ஏஎஃப்ஆர் வருவார். இந்த பக்கம் ஏஎஃப்ஆர் குதிச்சு பார்க்குறாரு. பட் அவங்க உள்ளே ஏறிட்டாங்க. உள்ளே ஏறி கன்ஃபார்ம் டிஎன் கேட்டை நாக் பண்ணுறாங்க காடு. அந்த காடு இங்கேருந்து நல்ல கவர் ஃபயரு. ஸோ ஸ்ட்ரேஞ்சரும் கேட்டி ஷங்கரும் நாங்கள் ஷங்கரை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பார்க்குறாங்க, பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ ராஜபாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வந்துட்டு இப்போது லாஸ்ட் கில் எடுத்து அவங்க வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க. அண்ட் பட் ஸ்டில் கேட்டி ஷங்கர் வந்துட்டு நாக்கு ஆனதும் உடனே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இப்படி ஒரு நிலவரம் போயிட்டுருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு ஸ்குவாட் இருக்குது. யார் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் கூரியா அண்ட் டிஎன் அம்மன் ஸ்குவாடு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேசிக்ஸ் ஸ்குவாட் இருக்குது. கேசிக்ஸ் ஸ்குவாட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. ஓகே இந்த பக்கம் வந்துட்டு எப்போ வேணாலும் ஒரு பொசிஷன் நடக்கலாம். அண்ட் இந்த ஷேடோ ஸ்பேரோ அங்கேருந்து டேக் கொடுத்துட்ருக்காரு டெட் ஷாட்டை. ஓகே இப்போ இங்கே புஷிங்ஸ் நடக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வேற எங்கேயும் பார்த்துட்டு வரோம். அண்ட் யாசினியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்காங்க. அண்ட் மிஸ்டர் டெவிலிசம் அவங்க ஸ்குவாடு அண்ட் டீம் நம்பர் 21 அப்படி பார்த்தீங்கன்னா பரணி அவங்க ஸ்குவாட் இருக்காங்க. ஓகே ஸோ இவங்க யாசினியால் ரெண்டு ஸ்குவாடு தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபைட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷவனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் இருக்காங்க. ஷவனியில் நவீன் குட்டா அவங்க ஸ்குவாடும் இன்னொரு வந்துட்டு ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி எடுத்து கிளம்புறாங்க. அவங்க வந்துட்டு டூயோ தான் வெட்டுவேல் ஸ்குவாடு. ரெண்டு பேர் இந்த கேப்பில் கதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பொசிஷனுக்காக வந்துட்டு இடத்த மூவ் பண்ணிட்டாங்க. வேறு எங்கே இப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. இப்போ ரெண்டு இடத்துல தான் ஃபைட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த பக்கம் காடா அந்த ஹீட் மை புல்லட் டீமை முடிச்ச வந்துட்டு இவங்க பக்கத்தில் கோபி கார்த்தி அங்கேயே தான் இருக்கார். பார்க்காமலே போகிறாங்க. ஸ்ட்ரெஸ் சேஞ்சர் இப்போ பார்க்கலன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தார் ஆனால் பார்க்கல. அண்ட் இந்த பக்கம் ஒரு மனுஷன் ரொம்ப நேரமாக சோலோவாக ஜாலியாக படுத்துட்ருக்கார் ஹர்ஷ். அண்ட் இங்கே வந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ரவி அனு அண்ட் இவங்க ஸ்குவாட். ஸோ உள்ளே வந்தால் காட் கூடு கொடுக்கலான்னு ரெடியாக இருக்காங்க. அந்த பக்கம் ராஜ்பாண்டி ஓடிட்டுருக்காரு. ஓகே ஸோ இந்த பக்கம் இப்போ எப்படி நடக்க டிஎன் டீம் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக ரெண்டு டீம் இருக்குது, அடிச்சிட்டிங்களா இல்லையான்னு. ஓகே இந்த டைமில் அவங்க கரெக்டாக தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்க. அண்ட் பண்ணுறதுக்காக ஹை ரேஞ்ச் பில்டிங்கில் ஏறுறாங்க. ஸோ இங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா அம்மன் தனியாக இருக்கார், பாக்கி மூணு பேர்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த இது கேசிக்ஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒருத்தர் தனியாக இருக்கார். அந்த மூணு பேர் ஒன்றா இருக்காங்க. ஸோ இதில் எப்படி நடக்க போகுது. அந்த டிஎன் கோகுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஏறிட்டாங்க. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் இப்போ கில்லாக வரும். ஸ்பேரோ மேலே வந்தால் கண்டிப்பாக அடி விடும். அண்ட் டெட் ஷாட் இந்த டீமில் யார் மேலே வந்தாலும் இவங்க கையால் நாக் ஆவாங்க, அது டேம் ஷுவர். இங்கே ரெண்டு பொசிஷனுக்கில் ஒரு மூமெண்ட்டும் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ இவங்களை அந்த இடத்த விட்டே வந்துட்டாங்க, அப்படியே கமுக்கமாக படுத்துட்டாங்க. யார் கோபி அனு அவங்களாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே இன்னொருத்தர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா ஸ்கோடாஸில் போய் சோலாவாக பிடிச்சி உட்காந்துருக்கார். ஆனால் இங்கே கோகுல் டீம் என்ன ஆச்சு, அவங்கள எதாவது அடித்தாங்களாம் எனர்ஜி இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓ டெட் ஷாட் உள்ளே ஏற்றாங்க. டெட் ஷாட் நாக்கு. அண்ட் டெட் ஷாட்டை சூர்யா கன்ஃபார்ம் பண்ணி விடுறாரு.
இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் இந்த பக்கம் ஏறுறாங்க. அந்த சூர்யாவை நாக் அடிக்கிறாங்க, சூர்யாவை கன்ஃபார்மே பண்ணுறாரு டியா ஸ்ப்ரே. அண்ட் எந்த டீம் யாரும் பேக்கப்பே வரல அவங்களுக்கு. சூர்யாவுக்கு பேக்கப்புன்றதே கிடைக்கல, அதனால் பெரும் அடியாக போயிடுச்சு. அண்ட் ஷேடோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா அமன் மட்டும்தான், அமனையும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி விடுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் குரு. ஸோ இந்த டீம் உடையிறதுக்கு காரணம் கோஆப்ரேஷன் இல்லை, ஒரு இது இல்லை, லைனப் இல்லை, பேக்கப் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ தனித்தனியாக மாட்டிக்கிட்டாங்க, வச்சு செஞ்சு விட்டாங்க. பட் ஸ்டில் சூர்யா வந்துட்டு அவங்க கேசி ஸ்குவாட்லேருந்து ஒருத்தரை டெட் ஷாட்டு தான் நினைக்கிறேன் அவர் கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. டெட் ஷாட்டை கன்ஃபார்ம் அடித்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு டிஎன் டீமை வந்துட்டு நேரடி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிஎன் வந்து கேசி இல்லை. ஸோ கோகுல் வந்துட்டு புஷ் பண்ணி உள்ளே வர்றாரு, ரைட்டு வர்றாங்க பார்க்கலாம். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டினி லோகன் பார்த்தீங்கன்னா நாக் அடிச்சிருக்காரு. அண்ட் அது எங்கன்னு கூடிய சீக்கிரம் பார்த்துருவோம். அண்ட் ஸோ கோகுல் இப்போ மேலே ஏறுவாங்களா பார்க்கலாம். ரெடியாக இருக்காங்க, ஸ்டெப்பில் அப்படியே வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் கால்ன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த இந்த டைமில் இந்த வேறு ஸ்குவாட் ஒன்று இருக்கேங்க, டீம் நம்பர் 22 வேறு இருக்காங்க. ஓகே டிஎன் டீம் சாரி கேடிஎஸ் டீம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ கேடிஎஸ் வர்சஸ் டிஎன் நடக்கலாம். அண்ட் கோகுல் என்ன பண்ணுறாரு, ஸோ ஓகே பற்றி எரியுது அவர் உடம்பு, காக்டெயிலு இப்போ போய் அணைக்கினார் தண்ணி ஊற்றி. அண்ட் டிஆர் ஸ்குவாடில் ரெண்டு பேரும் கீழே குதிச்சிட்டாங்க. ஸோ குதிச்சது இல்லாமல் வெளியே வந்து காட்டு எங்கிட்ட பார்த்தாரோ முடியல. கேசி ஸ்குவாடை வந்து கையோட முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி விடுறாங்க. ஸோ அடுத்த ஃபைட் பார்த்தீங்கன்னா செஸ் ஸ்ட்ரேஞ்சர் இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ செஸ் ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே ஏறுறாங்க, தேர்ட் பார்ட்டி பண்ணலான்னு. அங்கே பார்ட்டியே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு பார்ட்டி தான் பாக்கி இருக்கு. இப்போ போனால் கண்டிப்பாக அடி விழும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேலே வராங்க, எல்லாரும் கூடயே வராங்க. ஓகே இங்கே அடித்தது வந்து டிஎன் கோகுல்னு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு. அண்ட் செஸ் ஸ்ட்ரேஞ்சர் கண்ணில் யாராவது மாட்டுறாங்களா, கோகுல் மாட்டுறாரு, அவர் அடிப்பாங்களா, கோகுலை மாட்டி அடித்து விட்டாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க, ஆனால் அங்கே தான் அடிக்கிறாங்க. ஓகே ஸோ இங்கே வந்துட்டு அடித்து விட்டாங்க. ஸோ ரிவை எடுக்கணும். ஸோ கோகுலை பார்த்தாலே கன்ஃபார்ம் பண்ணி விட்றாங்க, அந்த மாதிரி ஒரு டீம் அப்பில் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ஷேடா விக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு ரிவைக்கு போகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டைட்டன் குரு நல்ல வந்துட்டு ஃப்ரண்ட் விளையாடக்கூடிய ஒரு மேட்சஸில் பார்த்துருக்கோம். இங்கே என்ன இடத்துலையும் இப்படி ஒரு ஃபைட் நடக்கும். அண்ட் பட் ஸ்டீவ்ஸ் இங்கே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்துட்டு கிங் அமன் அவங்க ஸ்குவாடு கூட ஒரு ஃபைட் நடந்துருக்கு, வெளியே நாக் ஆனார். ஒரு டீம் முடிச்சு விட்டிங்களா, ஓகே இங்கே ஃபைட்டே முடிஞ்சு போச்சு கைஸ். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு கில் அடித்து அந்த குரூப்பை முடிச்சிருக்காங்க. ஸோ வேறு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் ஸ்குவாட் இங்கே இருக்காங்க. அந்த தினேஷ் ஸ்குவாடில் ரெண்டு பேர் நாக்கு, அண்டு இன்னொருத்தர் நாக்கில் தான் இருக்கார். ஆனால் இங்கேருந்து மிஸ்டர் டெவிலிசம் அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கன்ஃபார்ம் பண்ணி விட்றாரு பரணியை. அந்த தினேஷ் பார்த்தீங்கன்னா இப்போது தனியாக இருக்கார். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெவிலிசம் ஸ்குவாடில் எத்தனை பேருனா இவனு சோலோ தான். இப்போ சோலோ வர்சஸ் சோலோ பச்சு. இங்கேருந்து ஸ்குவாட் வந்துட்டு அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க. ஸோ எந்த நேரத்துலையும் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் ஃபைட் வரலாம். இவருக்கு கரெக்டாக தெரியுது அவர் பொசிஷன் என்னான்னு, அவருக்கு கரெக்டாக தெரியுது அந்த பொசிஷன்னு. இல்லை அவர் வேற எங்கேயே பார்த்துட்ருக்காரு. ஓகே இவர் மூவ் ஆகிட்டார் அந்த ஸ்மோக்கில். ஸோ இவங்களும் மூவ் ஆகி உள்ளே வராங்க. இவர் அந்த பக்கம் போவ, இந்த மனுஷன் இந்த பக்கம் வர, ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. ஓகே இப்போ மீண்டும் அந்த பக்கம் போகிறார் மிஸ்டர் டெபிலிசம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வால் கவரில் இருக்காங்க, அண்ட் இவர் இந்த வால் கவரில் இருக்கார். ஸோ இவங்க அந்த வீட்டில் ஏறுவாங்களா, உள்ளே தான் ஏன் வராது. ஓகே தினேஷ் வர்சஸ் டெபிலிசம் என்ன நடக்குது, ஓகே அடிக்கிறாங்க. தினேஷ் முடிச்சே விட்றாங்கப்பா, ஜஸ்ட்டு 5 HP தான் இருக்கும், நல்லா அடித்தாங்க. ஆனால் யூசின்ற ஒரு அட்வான்டேஜ் தான். ஹாஷ் அண்டர் தினேஷ் கூடலாம் ஃபைட் வருது. ஸோ ஹாஷ் வந்து ஒரு கில் எடுத்துக்காரு. ஸோ டிஎன் கும்பு வந்துட்டு ஹாஷ் இங்கே தான் இருக்கார், அவரும் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டார்.
அந்த பொச்சினிக்கில் இருந்த எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. ஸோ மனோஜ் அண்ட் பூக்குட்டி மாஸ் அந்த அபிரான் டீம் இங்கே வந்திருக்காங்க. ஹண்டர் தினேஷ் இதில் வந்துட்டு ஹாஷ் கையால் கில் பண்ணப்பட்டார். அண்ட் இவர் வந்துட்டு இந்த டீம் வந்து கோகுலை ரிவைவ் பண்ணி ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்காங்க. ஸோ இது இருக்கிறது வந்துட்டு கேடிஎஸ் ஸ்குவாட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ நாலு பில்டிங்கில் நாலு பேர் இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு எப்பிஐ ஏஜென்ட் அந்த பக்கம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு வேறு ஏதாவது ஏரியாவுக்கு போகிறாங்க போடுறது. ஓகே, ஸோ வேறு எங்கே ஸ்குவாட்ஸ் எங்கே வராங்க? ஸோ ஜோனில் வந்து இப்போ ரெண்டு மூணு ஸ்குவாடு உள்ளே வந்து ஆனோம். இங்கே வேறு ஒரு ஸ்குவாடு கிளாஷ் ஆகுது. யாருன்னா டீம் நம்பர் டூக்கும் டீம் செந்தில் டீமுக்கும் வந்துட்டு இங்கே ஒரு ஃபைட்டு. எங்கே பார்த்திங்கன்னா ருயின்ஸில் அண்ட் பிஸ்டலில் அவங்க டீம் அண்ட் கிருகாஜ் ஆர்டிஎக்ஸ் டீம். ஸோ பிஸ்டலில் கோலரை வந்துட்டு நாக் பண்ணி விடுறாங்க. ஸோ த ஆஷ் பான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு? ஓகே, அடிக்கிறாரு அவரை. ஓகே, மாறிட்டாங்க, நாக் பண்ணி விடுறாங்க. பட் ஸ்டில் இவரையும் வந்துட்டு அந்த பக்கத்தில் செந்தில் நாக் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இவரு மட்டும் செந்தில் வந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறாரியா. கிரிராஜ் ஆர்டிஎக்ஸ் அவங்க முடிச்ச விடுறாங்க செந்தில் வித் யூஎம்பி. ஸோ டீம் சர்வை பண்ணுதுங்க. ஸோ இங்கே இப்போ வேறு என்ன ஆச்சுன்னா எல்லா டீமும் அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு போவோம். டிஎன் கோகுல் இப்போ ஃப்ளாங் அடிக்கிறாங்க. ஸோ மீண்டும் அந்த ஹை பில்டிங்கை பிடிக்கிறதுக்கான ஒரு ஓட்டமாக தான் இருக்குது அது. அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அபு அவங்களாம் வராங்க இப்போ வண்டியில். அண்ட் அபு பார்த்திங்கன்னா ஸோ டியோவில் வந்திருக்காங்க இன்றைக்கி. அண்ட் இவங்களும் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் நிற்காமல் வேறு பக்கம் போகிறாங்க. ஸோ ஹாஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் டீமை வந்துட்டு பார்க்க, ஓ கார் எடுத்து கிளம்புறாங்க டிஎன் டீம். ஓகே, அடிக்கிறாரா? ஓகே, அடித்து கூப்பிட்டாரியா மனுஷன், அடித்து கூப்பிட்டார். ஸோ இவர் அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாரா? அதே தான் மனுஷா. வாச்சே, காரு போச்சே, காரு போச்சே, டிஎன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறாருயா. காரில் ஓட பார்த்தாரு, ஆனால் வந்து கார்லேயே கன்ஃபார்ம் பண்ணி விடுறாங்க டிஎன் டீம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்குட்டி மாஸ் ஸ்காடு எல்லோரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. இன்னொரு டீம் வேறு அந்த பக்கம் பைக்கில் கிராப் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஸோ டிஎன் டீம் இப்போ வந்துட்டு வண்டியில் கிளம்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஷுவர். அது புகஞ்சு கிடக்கு, எங்கேயாவது இருந்தால் அடித்தா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அடி வாங்கும். ஸோ ஃபஸ்ட் ரேஞ்சர் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஹோல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் ஜோனில் மாட்டுவாங்க. அண்ட் வண்டி பக்கத்துலேயே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஎன் ஸ்குவாட் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். டிஎன் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா அடுத்து இருக்க ஸ்டாப்பில் போய் வண்டி எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபுல் பேராக 9 கிலோ அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க, அதுதான் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அந்த இதில் வந்துட்டு கேடிஎஸ் சங்கர் நாக் கில் ஆகியிருக்காரு. அண்ட் இப்போ ஜோன் பார்த்திங்கன்னா செவர்னிக்கு ஸ்டால் பொறுக்கு நான் இடையில வந்திருக்கு அந்த பார்ட் ஆஃப் ஐலாண்டில். ஸோ இங்கே என்ன இடத்துலையும் வந்துட்டு ஃபைட்ஸ் நிறையாவே நடக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்குவாடு வந்துட்டு பக்கத்தில் போகுது, என்எஃப்சி ஸ்குவாடு. எங்கள் பக்கத்தில் போகிறாங்கண்ணா? ஓகே, வேம்ப் ஸ்குவாட் அடித்து ஓடுறாங்க. ஓகே, ஒருத்தர் நாக் அடித்து விட்றாங்க என்எஃப்சி ஸ்குவாடில். அண்ட் இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க, தைரியமாக ஏறி புஷ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ரெண்டு பேர் ஆல்ரெடி கவனு. ஸோ வேம்ப் இப்போ புஷ் பண்ணால் இவங்களுக்கு டேஞ்சர் தான். ஸ்மோக்கை போட்டு விட்றாரு. அண்ட் இவங்க போய் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேம்பில் பார்த்திங்கன்னா எம்டி ஜாக் அவரை கன்ஃபார்ம் பண்ணி விட்றாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இங்கே நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர் வந்துட்டு இப்போ ஏறி அவங்கள முடிச்சு விடுவாங்க. இவர் யாரை பார்த்து அடிக்கிறாரு, ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் ஃபைஸ் வந்துட்டு ஓப்பனில் கிடைக்கிறாரு, ஆனால் அவர் ஓப்பனில் வந்ததே அடிக்கிறதுக்கு தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஜாக் வச்சு டிபி வச்சு அமுச்சு விட்டாருங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற எங்கே ஸ்குவாட்ஸ் வருது. இந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் பக்கத்தில் ஒரு ரீச் ஆகுது. 17th வந்துட்டு ஒரு ஸ்குவாட் வருது, காரில் சுற்றுறாங்க. எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. பூக்குட்டி மாஸ் டீம் தான், அதே தான் அதே தான். ஸோ இது வரைக்கும் இந்த இடத்துல ஆள் இருக்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க இடத்த மாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ டிஎன் டீம் உள்ளே வராங்க. ஸோ ஃபஸ்ட் ரேஞ்சர் இவங்களாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்துவாங்க நினைக்கிறேன். ஒரு மூமெண்ட் கேட்டால் கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க. அந்த அதே மாதிரி தான் மூமெண்ட் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக நிறுத்தியாச்சு. இங்கே இருக்க பார்த்திங்க என் சஹீக் அவங்க டீமும்
மிஸ்டர் ரஷ்மி அவங்களா அதே தான். ஸோ சஷ்டஞ்சர் ஓப்பனில் ஓடி போகிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வால் டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்நேரத்தில் எப்படி அடிக்க பாருங்கள், அவங்க டியூவில் தான் இருக்காங்க இவங்க ட்ரியோ. அண்ட் சப்போர்ட் கிடச்சா கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. அண்ட் வேறு எங்கே இப்போ ஜோனுக்கு அப்படியே எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் ஸ்டால்பர்ட்டை பார்க்கலாம், இது முடிச்சுட்டு பார்ப்போம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஜிஎஸ்எஸ் ஓடி வராரு. அவர் ஸ்குவாட் எங்கேயா, அந்த ஸ்குவாடு உள்ளே தான் இருக்குது. கன்ஃபார்ம் ஏறி கன்ஃபார்ம் பண்ணி விட்றாங்க. ஸோ ஹைட்ரா ஜிஎஸ்எஸ் உள்ளே ஏறுவார். அந்த ராஜர் பாண்டி வந்து ஓப்பனில் அனுப்பி பார்க்குறாரு, முடியல. டிஎன் கேட்டு டிஎன் கேட்டு அவர் ரீலோடு முடிச்ச விட்றாங்க. நாக்கு இப்போ ஒருத்தர் தான் இருக்கார், அந்த ஒருத்தரையும் டிஎன் கேட்டு அடிப்பாரா இல்லை வந்துட்டு யார் அடிக்க போகிறா பார்ப்போம். டிஎன் கேட்டும் நாக்கு சஸ்டேஞ்சர் பண்ணுறான். சஸ்டேஞ்சர் உள்ளே இருந்தே அடிக்கிறாரு. ஓகே உள்ளே இருந்தே அடிக்கிறாங்க. கன்ஃபார்ம் முடிச்சே விட்டாங்க. போங்க, பயங்கர ஃபார்மில் இருக்கார் சஸ்டேஞ்சர். ஸோ அடுத்து இங்கே பார்த்தோம்னா வேறு ஃபைட் எடுப்போம். ஸோ இங்கே மூணு ஸ்குவாட் இருக்குது. ருயின்ஸ் நினைக்கிறேன், ருயின்ஸ் இல்லை ஸ்டால்பர். அதே கட்டடத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கிரிராஜ் ஆர்டிஎக்ஸ் அண்ட் ரவி அனு கோபி கார்த்திக் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் ஏடபிள்யூஎம் திலீப் சிஓகே அவங்களாம் இருக்காங்க. ஸோ மூணு ஸ்குவாடு இங்கே, ரெண்டு டியோ அண்ட் ஒரு ஃபுல் ஸ்குவாடு. ஸோ பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபுல் ஸ்குவாடு தான், ஏன்னா நாலு எனிமீஸ் தானே. அண்ட் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 பேர் இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு இங்கேயும் ஒரு பெரிய கோலாகலம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த தினேஷ் அவங்க ஸ்குவாடு இறங்குறாங்க. அந்த இறங்குற உடனே அடி விழுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேம்ப் டீம் வந்துச்சு வண்டியில். அண்ட் இந்த டீ வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த காத்து விட்டுருக்காங்க. தினேஷ் ஏறி செய்யாது. அண்ட் ஜஸ்ட் 5 HP. ஓகே ஸோ தினேஷ் பயங்கர அடி. அவருக்கு ரீலோடு இவருக்கு ரீலோடு. ஓ ஓ ஓ கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. தினேஷை கண்ணை மாற்றி அடிச்சிருந்துக்கலாம், அதுக்கு ரீலோடுக்கு வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் இருக்காங்க, இங்கே 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு நாக்கு இருக்குது. ஸோ வேம்ப் டீம் எல்லாத்துலேயும் புஷ் பண்ணி அடிச்சிடுவாங்க, நோ டவுட். அண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா எப்பி ஏஜென்ட் இருக்கு, சஸ்டேஞ்சிருக்கு வந்திருக்கு. அண்ட் டிஎன் டீம் ஜோனுக்கு வராங்க. அண்ட் அங்கே ஒரு ஃபைட் நடக்கும் ஸ்டால்பரில். பிளாக்கு வந்து ஒரு அடி வந்துச்சு, பட் அதுக்குள்ளே அவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ புஷ் பண்ண போகிறாங்க, ஃபார் ஷுவர் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் ரிவை கொடுத்துருவார். ஸோ ஸ்டெப்பில் ஏறுறாங்களா, ஓகே காக்டெயில் போட்டாயா மனுஷன் முடிச்சே விட்ருவாங்க. அப்போ அதிலே செத்துட்டாங்களே. ஸோ துப்பாக்கிக்கு வேலை இல்லை, ஒரு காக்டெயிலில் சம்பவத்தை முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ஜோனுக்கு எல்லாம் வராங்க. இங்கே என்ன ஆச்சு, ஸ்டால்பரில் பஞ்சாயத்து ஸ்டால்பரில் வந்துட்டு எல்லோரும் வண்டி எடுத்து அவங்கவுங்க வேலையை பார்த்து கிளம்புறாங்க. அண்ட் இந்த பக்கம் ரெண்டு ஸ்குவாட் இருந்துச்சு, டியோ இருந்துச்சு. ஓகே இது போதே அடிக்கலை, ஆனால் வண்டியில் போகும்போது அடிக்கலாங்க, நாங்கள் இங்கே தான் இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ குதித்து ஓடணும். பின்னாடியே இவங்களுக்கு ரவி அனு அண்ட் கோபி கார்த்திக் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு பெரிய டேஞ்சர் தான், ஏன்னா வந்து பின்னாடி அடிப்பாங்க. பட் இவங்க வண்டி வச்சுருந்தா பரவாயில்ல. இப்போ ஜோன் வந்துட்டு இப்போ இப்படி இருக்கும் போது இப்போது என்ன பண்ண, ஸோ இவங்க சுற்றியும் சுற்றியும் எங்கே வராங்கன்னா பூக்குட்டி மாசம் அவங்க டீம்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூக்குட்டி மாசம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டேஞ்சர் அவங்க டீம்கிட்ட போகிறாங்களா, கண்டிப்பாக அங்கே தான் போகிறாங்க, அங்கே தான் போகிறாங்க. அந்த வரும்போதே அடி விழுது அங்கேருந்து சஸ்டேஞ்சர் அந்த பக்கம். மனோஜுக்கு நல்ல அட்டாக்கு. ஸோ ட்ரிபிள் ஹவுஸில் வந்து டிஎன் கேட்டு அண்ட் டிஎன் கேட்டு அண்ட் ராஜபாண்டியவங்களாம் இருக்காங்க. ஓ கன்ஃபார்ம் பண்ணி விட்றாதா, ஒருத்தர் பார்க்கல அப்படி பார்க்கல அப்படி முடிச்சிட்டாங்க. ஸோ சஸ்டேஞ்சர் ராஜபாண்டி வர்சஸ் மனோஜ். ராஜபாண்டி என்ன கலக்கிறாரு தெரியல. அந்த எபிஏ வந்து ராஜபாண்டி எபிஏ கன்ஃபார்ம் ராஜபாண்டியை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஸ்டேஞ்சர் பூக்குட்டி வர்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எபி வர்சஸ் சஸ்டேஞ்சர் என்ன நடக்க போகுது, சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டும். சஸ்டேஞ்சர் அங்கே போகணுன்னு இருக்காரு, ஏபி இந்த பக்கம் வளைஞ்சிட்ருக்காங்க.
ஸோ அவங்க டீம் ரெண்டு பேர் டெத் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு வரணும். ஓகே ஸோ முடிச்சு விட்றாரு ஏபிஎம். செஸ்ட்ரேஞ்சர் கேடிஎஸ் ஸ்குவாட் வந்துட்டு வைப் அவுட் ஆகுது லாஸ்ட் சமயத்தில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன் கோகுல் பக்கத்தில் வேம்ப் வருது. ஸோ வேம்பில் பார்த்தீங்கன்னா டிஎனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு அண்ட் வேம்ப் கீழே இறங்கிட்டாங்க. கோகுலு கோகுல வந்துட்டு செய்கிறாரு. யார் பார்த்தா வேம்பியர்ஸு. ஓகே வேம்ப் வந்து டிஎன் ரொம்ப காத்திருந்த ஃபைட் வந்துருச்சு. அண்ட் டைட்டன் குரு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஜாக்கை சாப்பா தாக்குறாரு. அண்ட் ஜாக்குக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஹெல்த் காடு. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வைக்கிறாங்க. டைட்டன் குரு வெறி குண்டு அடிக்கிறாரு மனுஷன். ஜாக்கை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வேம்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்காட் லீடரை அடித்த வெறியில் வேம்பை முடிச்சு விட்றாங்க. டிஎன் கோகுலையே அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு. ஸோ ரவியானு அண்ட் கோபி கார்த்தி வந்து சூப்பராக ஜோனில் செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு டீம் வந்துட்டுருக்கு. பிரேம்குமார் அண்ட் ஏடபிள்யூஎம் அவங்க டீம் வந்துட்டுருக்கு. ஸோ டிஎன் ஸ்குவாட் உயிரோடு இருக்காங்க. அண்ட் அஜ்மல் அவங்க ஸ்குவாடு இருக்காங்க, ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க. இது வரைக்கும் 2 kills பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ டிஎன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு ஃபுல் ஹெல்த் ஆகிட்டு இப்போ ஜோனுக்குள்ளே வருவாங்க. ஃபுல் ஸ்குவாட் இங்கே ஒன்று இருக்குது, அஜ்மல் டீம் இருக்குது. இப்போ ஜோன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த மனோஜ் அவங்க பூக்குட்டி மாஸ்க் அவங்க டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்ரான் இருக்கார், மனோஜ் இருக்கார். அந்த டைட்டன் டிஎன் டீம் வந்துட்டு அந்த பக்கம் இருக்காங்க. எல்லோரும் நாலு பேரும் அங்கே நாலு பொசிஷனில் தான் இருக்காங்க. பக்கத்து பக்கத்தில் யாரும் இல்லை இது வரைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டீம் நம்பர் 6 அட்டாக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அண்ட் பார்க்கலாம் அவங்கள மீட் பண்ணுறாங்களா. இல்லை முடியாது, ஏன்னா இவங்க ரீச்சில் இருக்காங்க. இவங்க வந்துட்டு கீழே இருந்து அந்த பக்கம் அடிக்கிறது கஷ்டம். மேபி இவங்க அடிக்கலாம். அண்ட் டிஎன்னை வாட்ச் பண்ணிட்டாங்க, வண்டியை வாட்ச் பண்ணிட்டாங்க இவங்க. சாரி. ஸோ டிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் சுற்றுறாங்க. ஸோ எங்கேயாவது யாராவது மாட்டுவாங்களான்னு. ஸோ இறங்கியே வச்சுட்டாங்க. ஸோ இறங்கினதில் இந்த டீமை யாரும் நோட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. கலனைக்கு போகிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க இந்த டீமை. அண்ட் கோபி கார்த்திக் மட்டும்தான் இருக்கார், ரவி அண்ட் நாக்கு. அண்ட் யார் முடிச்சு விட்றது இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஷேடோ விக்கி வந்திருக்காங்க. அண்ட் டிஎன் ஸ்ட்ரைக்கன் குரு ஏறி கன்ஃபார்ம் பண்ணி விடுறாரு. ஸோ இப்போ இருக்கிறது மொத்தம் 11 பேர். அது ரெண்டு ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்க அந்த பக்கம். ஸோ ஒரு சோலோ இருக்கார் இந்த பக்கம். அதில் ஒரு டியோ இருக்காங்க அந்த பக்கம். அந்த ரெண்டு டியோ இருக்காங்க. மனோஜ் இப்போ மேலே ஏறுறதை இவங்க பார்த்துட்டாங்க. ஸோ எப்படி வந்து அடிப்பாங்க, அங்கே அடிக்கிறாங்க. ஸோ அடிக்கிறவங்க எப்படி நல்லா வந்துட்டு டேக் விழுது. அண்ட் மனோஜ் அந்த பக்கம் ஓடுறாரு. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு டிஎன் கீழே இறங்கலாம், ஹெல்த் போட்டாங்க. ஸோ பிரேம்குமார் பேக் கொடுக்கணும். அந்த ஏடபிள்யூஎம் திலீப் சி ஓகே நாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இறங்கி ஓடி வராங்க. எங்கேயா யார் எங்கே சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்குற அஜ்வாடு வைக்கிறா இருப்பாங்க டிஎன் கக்காரோட் என்னால் தெரியா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன் டீமில் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அங்கே சோலோவாக இருக்கார். ஸோ டிஎம் டீம் பின்னாடி ஒரு ஆபத்து காத்துட்டே இருக்குது. அந்த ஆபத்தியும் வந்துட்டு டைட்டன் குரு வந்துட்டு நிராகர் பாணி ஆகிட்டார். ஸோ கிங் அபன் பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தை குறைச்சி விட்டாங்க. ஸோ ரிவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு டெத் கன்ஃபார்ம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரியோ வெர்சஸ் ட்ரியோ, டிஎன் வெர்சஸ் அஜ்மல், என்ன நடக்க போகுது. ஸோ இந்த மூணு பேரும் நல்ல அட்டாக்கிங் பிளேயர்ஸு, இந்த மூணு பேரும் நல்ல டிஃபென்சிவ் பிளேயர்ஸு. எப்படி வந்துட்டு அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ், என்ன யார் நடக்க ஜெயிக்க போகிறேன்னு பார்ப்போம். ஸோ டைட்டன் குரு யார் பார்த்து டைட்டன் குரு வந்துட்டு அந்த ஓகே அவருக்கு வந்து அந்த டவர் ஹவுஸ் வந்துட்டு ரொம்ப மறைச்சிட்ருக்கு. ஸோ அடிக்க முடியல. ஸோ பட் ஸ்டில் அஜ்மலை நாக் பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ரெண்டு பேர். ஸோ இவங்களுக்கு சூப்பர் பொசிஷன் டிஎன் டீமுக்கு, நல்ல ரிச் பொசிஷன். இவங்க எப்படியா இருந்தாலும் வெளியே வந்து ஆகணும், அடித்தே போடுவாங்க. எஸ் ஜோனுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் தான் ஆகணும். அவங்க அந்த இடத்துலையே ஹோல்ட் பண்ணால் போதும்.
சார். பெரு இப்போ ஜோன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன் டீமுக்கு தான் ஆப்வியஸ்லி. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்படியா இருந்தாலும் இந்த அடுத்த ஜோனில் வெளியே வருவாங்க. முடிக்கிறதுக்காக காத்துட்ருக்கார் டிஎன்ல வந்துட்டு டைட்டன் குரு. பார்க்கலாம் யாரையே பார்க்குறீங்களா அப்படின்னு. ஸோ ஸ்மோக்கை போட்டு ஃபுல்லாக கவர் எடுக்கிறாங்க. சதாக்க அவன் பார்த்தாச்சு, அடிக்கிறாங்க, அடி அடி அடிக்கிறாங்க. டெம்பர் வந்துச்சு, ஓகே 10 HP தப்பிச்சிட்டாரு. ஆனால் தப்பிச்சார் அந்த பக்கம் ஷேடோ விக்கி நல்ல கவர் போட்டுருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணி விடுறாங்க. இப்போ ஒருத்தர் தான். ஸோ டிஎன் கரெக்டாக அந்த பக்கம் வர்றாரு. சுற்று சுற்று சுற்றுறாங்க, யார் போட போகிறது அப்படின்னு பார்ப்போம். டைட்டன் குருவா அண்ட் ஷேடோ விக்கி தான், ஷேடோ விக்கி தான் அப்படின்னு அடிக்கிறாரு. ஷேடோ விக்கி முடிச்சு வர்றாரு மனுஷன். ஸோ இந்த ஸ்குவாட் மேட்ச் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் செகண்ட், நம்ம வந்துட்டு அந்த டீம் இது வந்து கட் பண்ணி போட்டோம். ஸோ இன்றைக்கி வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் டீம், வெறித்தனமான விளையாட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12, டைட்டன் குரு மாத்திரம் 12 kills அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 16 kills அடிச்சிருந்தாரு ஒரு மேட்சில். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12 kills எடுத்திருக்காரு. அண்ட் டீம் கில் பார்த்தீங்கன்னா 29 kills, வேறு லெவல், ஹையஸ்ட் கில்ஸ்ன்னு நினைக்கிறேன். மொத்தம் 29 kills அடிச்சிருக்காங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அது ஷேடோ விக்கி அண்ட் 9 kills, டைட்டன் குரு 12 kills, அண்ட் டிஎன் கக்கரோட் பார்த்தீங்கன்னா 5 kills, அண்ட் டிஎன் கோகுல் வந்து 3 kills. இப்போ டிஎன் கோகுலை விட்டுட்டு எல்லோரும் ஃப்ரண்ட் லைனில் விளாட்றாங்க போல் இருக்கு. அப்படி ஆடிட்டு இருக்காங்க, எல்லோரும் அடி சாத்துறாங்க. 29 kills, வேறு லெவலில். அண்ட் அஜ்மல் பார்த்தீங்கன்னா 1 kill, அண்ட் ஆஷிக் 2 kills, மொத்தம் 3 kills செகண்ட் ப்ளேஸு. அண்ட் ஏடபிள்யூஎம் திலீப் சிஓகே அவங்க டீம் வந்து 3rd place. அண்ட் 4th place பார்த்தீங்கன்னா எபி ஸ்குவாடு. எபி சூப்பராக விளாட்னாரு, செஸ்ட் ரேஞ்சில் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த டீமை காப்பாற்றுனார் அந்த இடத்துல. ஸ்டால்பர் கீழே மொத்தம் 5 kills 4th place. அண்ட் 5th place பார்த்தீங்கன்னா கிரேசி தரணி. அண்ட் 6th பார்த்தீங்கன்னா வேம் ஸ்குவாடு. அண்ட் டிஎன் ஸ்குவாடில் டிஎன் கோகுலை முடித்தாங்க, பட் ஸ்டில் வந்துட்டு டைட்டன் குரு கவர் ஃபயர் கொடுத்துடல. எம்டி ஜாக் அண்ட் ஃபைஸ் வந்துட்டு கில் பண்ணப்பட்டதால் அந்த ஸ்குவாடை ஈஸியாக வைப் அவுட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க 6th place 6 kills எடுத்திருக்காங்க. அண்ட் 7th place பார்த்தீங்கன்னா கேடிஎஸ் சங்கர் ஸ்குவாடு 8-9 kills அடிச்சிருக்காங்க. அதில் செஸ்ட் ரேஞ்சர் சூப்பராக விளாடி 6 kills, வேறு லெவல் பிளே, பொச்சினிக்கே வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் டீம் என்ன பண்ணுறாங்க, கையில் கடித்த உடனே சங்கரை கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. ஸோ சங்கர் இருந்திருந்தால் இவங்க அப் த டேபிள் இன்னும் கொஞ்சம் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. பட் 8th team பார்த்தீங்கன்னா நவீன் குத்தா அண்ட் த ஆஷ் பான் இவங்க ஸ்குவாட் வந்து 5 kills, அவர் 8th kill. அண்ட் எஃபி ஏஜென்ட் வந்து 9th place. அண்ட் 10th வந்து மஹாதீர் அவங்க ஸ்குவாட் இருக்காங்க. அண்ட் 11th place தான் தினேஷ், தினேஷ் அண்ட் ஸ்குவாடு 3 kills, அவர் 11th place. அண்ட் 12th place வந்து ஜிஃபான் அபு அவங்க ஸ்குவாட் இருக்காங்க. அண்ட் 13th வந்து ஹைட்ரா ஜிஹெச்எஸ் அவங்க ஸ்குவாடு, 14th NFG ஸ்குவாடு. அண்ட் 15th வந்துட்டு ஹார்ஷ் பொச்சினிக்கிற மனுஷன் சோலாவை இறங்கி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டிஎன் கோகுல வண்டியில் போனார், சுட்டு வண்டியில் இருந்து இறக்கி அவர் வண்டியில் ஓடலான்னு எஸ்கே போக டைட்டன் குரு இறங்கி செஞ்சு வச்சார். ஸோ ஹாஷ் பட் ஸ்டில் நல்லா சர்வே பண்ணி, எப்படி சோலோ வந்துட்டு சர்வே பண்ணி விளாடுவாங்களோ அந்த மாதிரி விளாட்னார், குட் ப்ளே. அண்ட் கைரோ டீம் பார்த்திங்கன்னா 16th. அண்ட் மிஸ்டர் டெவிலிசம் கீர்த்தி ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா 17th. 18th பார்த்திங்கன்னா கோலாறு ஜனா. அண்ட் 19th பார்த்திங்கன்னா K6 அவங்க ஸ்குவாடு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இயர்லி அப்பர்ச்சுனிட்டியில் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் 20th ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எஸ்கே சூர்யா அவங்க ஸ்குவாடு, டிஎன் அம்மன். அண்ட் 21st பார்த்திங்கன்னா ஓஜி கருப்பு. 22 பார்த்தீங்கன்னா காட் டீம். 23rd பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் டீம். அண்ட் நல்லா தான் விளாட்னாங்க, பட் பொச்சினிக்கு இட்ஸ் அ பேட் ஆப்ஷன். அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ், இன்றைக்கி வின்னர்ஸ் 29 kills எடுத்து ஆஃப் த டேபிள் வந்து டாப் பிளேஸ் வந்த டிஎன் டீம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வேம்ஸ் கேமிங். அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே, எம்டிஎஃப் வரும், சி யூ டுமாரோ, பபாய்.